பாத்து 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 வாங்க பாத்து. வந்தாச்சு. வாங்க சக்திமா. அப்பா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உடம்புலயே ஒரு புது தெம்பு வந்திருக்கு, நிம்மதியா இருக்கு. நீங்க மறுபிறவி எடுத்து வந்திருக்க சக்திமா, உங்களுக்கு கண் திருஷ்டி நிறைய இருக்கு. இன்னையோட எல்லா திருஷ்டியும் கழிஞ்சு போயிடணும். அப்படியே நில்லுங்க. நந்தினி, நீயும் அத்த பக்கத்துல சேர்ந்து நில்லு. நோக்கு நிறைய திருஷ்டி இருக்கு, உனக்கு சேர்த்து ஆத்தி எடுத்துடுற. நீ உக்கருமா. சக்திமா, குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா? சூடா கஞ்சி காய்ச்சி தரட்டுமா, இல்ல பாலாவது கலந்து? இல்ல மாமி, ஒண்ணு வேண்டாம். சக்திமா, ரொம்ப டயர்டா இருப்பேன், ரூம்ல வந்து ரெஸ்ட் எடுங்கோல. பரவாயில்ல மாமி, வீட்டுக்குள்ள கால் வச்சதுக்கு அப்புறம்தான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனாலும் ஒரு பக்கம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அண்ணன் இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த வலிதான் இன்னும் அப்படியே இருக்கு. அத்தை, ஏன் இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க? உண்மையை சொல்றேன் நந்தினி, சொந்தக்காரங்களை எப்பவும் பிசினஸ்லயோ தொழிலையோ கூடவே வச்சுக்க கூடாதுன்னு, அது உண்மையான உழைப்பாளிக்கு வருத்தமாயிடுன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனாலும் எல்லாத்தையும் தாண்டி அண்ணங்கிற பாசத்துல அவருக்கு திறமை இல்லைன்னா கூட நான் கூடவே வச்சிருந்தேன். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கிரிமினல் புத்தியோட இருந்திருக்காரு, அதைத்தான் என்னால ஜீர்ணிச்சுக்க முடியல. ஆமாத்த, என் மேல பழிய சுமத்தினது மட்டும் இல்லாம சந்துருவை கொலை பண்ண சொன்னதும் அவரை தான் இருக்கணும். ஏன், அவரே கூட இந்த கொலையை பண்ணிருக்கோம். அதெல்லாம் நான் விட மாட்டேன். கண்டிப்பா அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சு சட்டப்படி நம்ம சொத்தை எல்லாம் திரும்ப வாங்காம விடவே மாட்டேன். சக்தி இண்டஸ்ட்ரீஸோட எம்டியா மறுபடியும் உங்களை மகாராணி மாதிரி உட்கார வச்சு அழகு பார்ப்பேன். ஒரு பக்கம் கடவுள் வேதனையையும் வலியையும் கொடுத்தாலும், இன்னொரு பக்கம் உங்களை கொடுத்திருக்கா. நான் எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ நீங்க ரெண்டு பேரும் எனக்கு கிடைச்சிருக்கீங்க. இந்த காலத்துல சொத்து விட்டு போச்சுன்னா சொந்தங்களும் தானாவே விட்டு போயிடும். ஆனா எல்லாம் போனதுக்கு அப்புறமும் என்னை இப்படி வச்சு தாங்குறீங்களே, இந்த நன்றி கடனை நான் எப்படி அடைக்க போறேன்னு தான் தெரியல. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த இந்த வீட்டை சத்தியம்மாவை விட இது ஒண்ணு முக்கியம் இல்லைன்னு சொல்லி, சத்தியே போனாலும் பரவாயில்லன்னு எனக்காக இந்த வீட்டை வச்சு பணம் வாங்கியிருக்கீங்களே மாமி. நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமி. உண்மையிலேயே நீங்க ரெண்டு பேரும் என் கண்ணுக்கு தெய்வமா தான் தெரியுறீங்க. ஐயோ ஷோத்த, என்னத்த நீங்க ஏன் இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? அப்படி நாங்க என்னத்த செஞ்சிட்டோம்? எங்க கடமையை தானே செஞ்சோம். நீங்க இப்படி எல்லாம் எமோஷன் ஆகக்கூடாது, டாக்டர் சொல்லியிருக்காருல்ல.
உங்களுக்கு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட் தேவை. மாமி, அத்தைக்கு மாத்திரை கொடுக்கணும், தண்ணி கொடுங்களேன். கொண்டு வர. அத்தை, நான் போய் மாத்திரை எடுத்துட்டு வரேன். மாமி, அத்தைகிட்ட அதிர்ச்சியான விஷயமோ அவங்க உணர்ச்சி வசப்படும்படியான எந்த விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லக்கூடாது. டாக்டர் சொல்லியிருக்காரு இல்லையா, அவங்க கிட்ட இனிமே பழச ஞாபகப்படுத்துற மாதிரி எதுவும் பேசுறாதீங்க மாமி. புரியுது நந்தினி, நான் பாத்துக்கிறேன். சார், லெட்டர் வந்திருக்கு சார். அம்மா போட்டிருக்காங்க. தினேஷ், அம்மா எழுதுறப்பா. நல்லா இருக்கியாப்பா? அப்பாவை பார்த்துட்டியா? நீ இருக்கிற அட்ரஸ் மட்டும் எழுதிருக்கு, ஆனால் அப்பாவை பற்றி ஒன்றுமே எழுதலையப்பா. ஒருவேளை அவரை பார்த்தா கூட எதுவும் திட்டாத, சண்டை போட்டுக்காதப்பா. அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. இத்தனை வருஷமா அவங்கெல்லாம் நம்பிக்கையோடு இருந்திருப்பாங்க. இப்போ திடீர்னு நாம தேன்கூட்டில் கல் எறிஞ்ச மாதிரி அந்த குடும்பத்தை கலைச்சிடக்கூடாதுப்பா. அவர் ஒரு நல்ல காரணத்துக்காக தான் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனாரு. நீ கோவப்படாதப்பா. எனக்கு ஒரு ஆசை இருக்குப்பா, நான் ஒரு நாளைக்கு அங்க வரேன். அதுக்கு முன்னாடி உனக்கு தகவல் கொடுக்குறேன். அந்த மனுஷனை பார்க்கணும் போல ஆசையா இருக்குப்பா. அதுக்கு மட்டும் ஒரே ஒரு நாள் ஏற்பாடு பண்ணுப்பா. நான் பெத்த புள்ள, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறப்பா. எப்படியோ கலாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டுமே. மாணிக்க விநாயகம் பேசுறேன். நீங்க அப்பா? யாரு? விக்னேஷ். நான் விக்னேஷ் இல்லப்பா, நான் விச்சியோட ஃப்ரெண்டு தினேஷ் பேசுறேன். நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? விச்சியோட ஃப்ரெண்டா? நல்லா இருக்கேன்ப்பா. ஒரு நிமிஷம் இரு, நான் விச்சோ கூப்பிடுறேன். ஏ விச்சோ. என்னப்பா? இங்க வாடா. உன் ஃப்ரெண்டு யாரோ தினேஷ் பேசுறானா? யாரோவா? தினேஷ், உங்க புள்ளப்பா. ஏ விச்சு, ஏன்ப்பா ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? அவன் எங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கிற எல்லா அப்பாக்களையும் அப்பா அப்பான்னு செல்லமா கூப்பிடுவான். இப்ப உங்களையும் அப்பான்னு செல்லமா கூப்பிட்டுருப்பானே? ஆமாமா, அப்படிதான் கூப்பிட்டான். கூடுங்க, நீ பேசு. சொல்ற டேய் விச்சு, ஒரு சின்ன விஷயம். சாரிப்பா, அப்பா போன் எடுத்துட்டாரு. அவர் குரலை கேட்கும் போது ஒரு மாதிரியா தான்ப்பா இருந்தது. அதெல்லாம் பரவாயில்ல, என்ன விஷயம்னு சொல்லு. விச்சு, உன்னை அர்ஜென்ட்டா கொஞ்சம் பார்க்கணும், நேரில் வாயே. அர்ஜென்ட்டாவா? ஏன், என்ன விஷயம்? ஃபோன்லேயே சொல்லேன். ப்ளீஸ், நேரில் வாயே. சரி, நான் வரேன், கௌரியும் கூட்டிட்டு வரேன். சரிப்பா. ஓகே. கௌரி,
டேய் கௌரி. டேய் என்னடா என்ன விஷயம்? என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா வர சொன்னா, அதான் போலான்னு. டேய் கிளம்ப போலாம். டேய் அவளை எதுக்கடா கூட்டிட்டு போற? வாயும் வயிறுமா வேற இருக்காவோ? அப்பா என் ஃப்ரெண்ட் வீட்ல ஒரு ஃபங்க்ஷன், ஃபேமிலியோட வாடான்னு இப்ப ஃபோன் பண்ணா, அதுக்காக அவளை கூட்டிட்டு போறேன். போதுமா? டேய் வா போலாம். எங்க? நான் போய் இப்ப புது சாரி கட்டிட்டு வரட்டுமா? புது சாரி எல்லாம் ஒண்ணு வேணாம், இது நல்லாதான் இருக்கு. வா. சரிம்மா போ, புருஷன் கூப்பிடறான்ல. என்னங்க எங்கங்க போறாங்க ரெண்டு பேரும்? ஏதோ ஃப்ரெண்ட் வீட்ல ஃபங்க்ஷனா? வர வர பொண்டாட்டி இல்லாம அவன் எங்கேயுமே போக மாட்டேன்றான். விட்டா ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போய் ஐடியா கேப்பான் போல இருக்கு. அவன் புத்திசாலி, பொண்டாடி சோறத கேக்குறான். ஆனா இங்க எல்லாம் என் விதி. சோறு எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடுங்க வாங்க. புருஷனை கேவலப்படுத்துறதுல நம்ம ஊர் பொம்பளைங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம்டா. ஒரு சின்ன கேப் கிடைச்சது, அதுக்குள்ள எவ்வளவு வாரி வாரிட்டு போற. என்னங்க என்னங்க? அந்த வரேன். தினேஷ் உடனே கிளம்பிவான்னு ஃபோன் பண்ணீங்களே, என்ன விஷயம்? இது எங்க அம்மா போட்ட லெட்டர், படிச்சு பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு தினேஷ், உண்மையா மனசால சொல்றேன். உங்க நிலைமையில நான் இருந்தேன்னா கூட இவ்வளவும் செய்வேன் நிச்சயமா என்னால உறுதியா சொல்ல முடியாது. உங்க அம்மாவோட லெட்டரை படிச்ச அப்புறம் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குப்பா. அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்கல்ல, உங்களை படிக்க வச்சு ஆளாக்கி அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆள் தாங்க, அந்த ஆள் சும்மாவே விடக்கூடாதுங்க. ஐயோ நீங்களும் இங்க எமோஷனல் ஆயிட்டு இருக்கீங்க. இப்ப தினேஷ் ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு, நீங்க தான் டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க. கௌரி, தினேஷோட அம்மா இந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை எங்க அப்பாவை பாக்குறதுக்கு ஆசையா இருக்குன்னு இந்த லெட்டர்ல எழுதிருக்காங்க. இத்தனை வருஷமா அவங்க மனசுக்குள்ள எவ்வளவு ஒரு ஆதங்கம் இருந்தா அந்த லெட்டர்ல இப்படி எழுதிருப்பாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரிங்க, நடந்ததுக்காக கோவப்பட்டு இப்ப என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு அவரை பாக்கணும்னு ஆசை இருக்கிறது சகஜம் தானே. நீங்க அம்மாவை வர சொல்லுங்க தினேஷ், அவங்கள எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு மீட் பண்ண வைப்போம். அதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க பேசட்டும், அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்போமே. கௌரி நீ என்ன பேசுறேங்கறத புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? இதெல்லாம் மட்டும் எங்க அம்மாக்கு தெரிஞ்சதுன்னு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இதெல்லாம் இப்படி அவசரப்பட்டு செய்யக்கூடாது, பொறுமையா யோசிச்சுதான் செய்யணும். சரி, நீ சொல்றதும் கரெக்ட் தான், செய்வோம், அப்படியே செய்வோம். தினேஷ் நீங்க உங்க அம்மா வர சொல்லுங்க, எங்க அப்பாவும் உங்க அம்மாவும் மீட் பண்ணட்டும். எங்க அப்பா ஏற்கனவே ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காரு, ஆனா இப்ப அவர் ஃபீல் பண்றதெல்லாம் பத்தவே பத்தாது, இன்னும் அவர் நிறைய நிறைய ஃபீல் பண்ணணும். ஆஹா, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமே, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இப்படி மறக்க முடியாத ஒரு துரோகத்தை பண்ணிட்டோமே, நான் அந்த நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி அழணுங்க. சரி கௌரி, அவங்க சந்திக்கிறதுக்கு நம்மளே ஏற்பாடு பண்ணுவோம். தினேஷ் அம்மாவை வர வைக்கிறதுக்கு மட்டும் நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, மத்ததை எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் கௌரி. ஏங்க நீங்க ஏங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்க நான் வரேங்க. விச்சு பாய். சரிங்க. தேவையில்லாம பயப்படுறீங்க, தைரியமா இருங்க, நல்லதுதான் நடக்கும். இல்ல கௌரி,
உனக்கு எங்க அம்மாவை பத்தி முழுசா தெரியாது. தினேஷ் அம்மாவோட விஷயம் எல்லாம் எங்க அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வையேன், அதுக்கப்புறம் பிரச்சனை எப்படி போகும்னு. அவங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகமா எமோஷன் ஆகி ரியாக்ட் பண்ற டைப்பு. கௌரி நீ ஏன் நீ பார்த்தல அந்த வேலைக்காரியோட விஷயத்துல, அவ அவ புருஷனுக்கு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டான்னு தெரிஞ்ச உடனே எப்படி கோவப்பட்டு டென்ஷன் ஆகி அவளை அவமானப்படுத்தி அவளை வேலையை விட்டு வெளியே அமிச்சிட்டாங்கல்ல. அவ விஷயத்திலேயே அப்படின்னா, எங்க அப்பாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவருக்கு ஏற்கனவே ஒரு புள்ள இருக்கு, ஒரு பொண்டாட்டி இருக்கு, ஒரு குடும்பமே இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சது, அவ்வளவுதான். சப்போஸ் தினேஷோட அம்மா மட்டும் மெட்ராஸுக்கு வந்து அவங்களும் எங்க அப்பாவும் எங்கேயாவது மீட் பண்ணி அந்த விஷயம் மட்டும் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. கௌரி இப்ப என்னங்க பண்ணலாங்கிறீங்க? தினேஷ் அம்மாவுக்கும் அதே ஆதங்கம் தானே இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க தினேஷ் பொசிஷன்ல இருந்து நினைச்சு பாருங்க. எனக்கும் புரியுது கௌரிமா, ஆனா பயமா இருக்கே. வேணா ஒண்ணு பண்ணலாம்னு எனக்கு தோணுது. என்ன? நாம ரெண்டு பேரும் போய் முதல்ல தினேஷ் அம்மாவை தனியா பார்த்தா என்ன? அவங்கள பாத்துட்டு வந்து அதுக்கப்புறமா மாமாவை சந்திக்க ஏற்பாடு பண்ணலாம். அவங்க மனநல என்னன்னு பாப்போமே. சென்னை வந்தாங்கன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல தினேஷ் கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு போயிட்டு வரலாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? என்னங்க நான் சொல்றது கரெக்டானே? உனக்கும் ஓரளவுக்கு மூளை நல்லாவே வேலை செய்யுதுரி. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பிளான் பண்ணி விக்னேஷை நம்ம வீட்டுக்கு வர வச்சு அது மூலமாக எங்கள் அப்பாவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அதே விக்னேஷை வச்சு கலாவோட மனசையும் மாற்றி போகிற போக்க பார்த்தா விக்னேஷை கலா உண்மையாகவே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா போல இருக்கே. இந்த பிரகாஷ்லாம் டோட்டலாக மறந்துடுவா போல இருக்கே. அதுக்காக தானே இவ்வளோலாம் யோசிச்சு பிளான் பண்ண. கலா பிரகாஷை மறக்கிறதுக்கு இன்னொரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கேன். பொறுத்திருந்து பாருங்க.